அனைவருக்கும் இனிய வணக்கம். எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாம் திருப்பார்வை நான்காம் பாசுரப்பாடலையும் அதனுடைய பொருள் விளக்கத்தையும் பார்க்க போகிறோம். ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல், ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல், ஆயுள் புக்கு புகுந்து கொடு ஆர்த்தேரி, ஆழியுள் புக்கு புகுந்து கொடு ஆர்த்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாழியம் தோளுடை பர்பனாமன் கையில், பாழியம் தோளுடை பர்பனாமன் கையில், ஆழிப்போல் மின்னி பலம்புரி போல் நின்று அதிர்ந்து, ஆழிப்போல் மின்னி பலம்புரி போல் நின்று அதிர்ந்து, தாழாதே சாரங்கம் உதைத்த சரைமழை போல், தாழாதே சாரங்கம் உதைத்த சரைமழை போல், வாழ உலகினில் மேய்திடாய் நாங்களும், வாழ உலகினில் மேய்திடாய் நாங்களும், மார்கழி நீராட மகிந்தேலோர் எம்பாவாய், மார்கழி நீராட மகிந்தேலோர் எம்பாவாய். பொருளை பார்க்கலாம். திருமாலின் அடியார்களாகிய விளங்குவோருக்கு திருமாலின் கட்டளைப்படி நடக்கும் அனைத்து தெய்வங்களும் ஏவல் செய்யும் என்று உணர்த்துவதாக இந்த பாடல் அமைந்து உள்ளது. தாங்கள் மார்கழி நீராட ஏதுவாக மழை பொழிந்து நீர்நிலைகள் நிரம்பி இருக்க வேண்டும் என்று விரும்பும் இந்த சிறுமிகள் மழை பொழியும் தன்மையில் திருமாலையும் அவனுடன் தொடர்பு கொண்ட பொருட்களையும் காண்கின்றனர். அவர்கள் நோக்கும் இடமெல்லாம் நிக்கமர நந்தவலாளன் நிறைந்து இருப்பதையும் நாம் இந்த பாடல் மூலம் புரிந்து கொள்ளலாம். காத்தல் மறைத்தல் பத்மநாபன் அதாவது பர்பநாபன் என்றால் பத்மநாபன். 4000 திவ்ய பிரபஞ்ச பாசுரங்கள் அனைத்தும் பத்மநாபனையே பர்பநாபன் என்று குறிப்பிடுகின்றனர். அதே மரபினை ஆண்டால் பிராட்டியாரும் பின்பற்றுகிறார். பாழி என்றால் மூங்கில் அழகிய ஆழி சக்கரம். நாம் எந்த செயல் செய்தாலும் இறைவனின் திருநாமத்தை சொல்லியவாறு செய்ய வேண்டும் என்று முந்தைய பாடலில் கூறிய ஆண்டாளின் பார்வையில் அனைத்தும் திருமாலுடன் தொடர்பு கொண்ட பொருட்களாக தோன்றுவதை நாம் இந்த பாடலில் உணரலாம். பொழிப்புரை. பரந்த கடல் போன்று பெருமையினை உடைய மழைக்கு நாயகனான விளங்குபவனே, நீ ஒன்றினையும் ஒழிக்காமல் மழை பொழிய வேண்டும். நீ கடலினில் புகுந்து அங்குள்ள நீரினை முகந்து கொண்டு மிகுந்த ஆரவாரத்துடன் ஆகாயத்தில் ஊழி முதல்வனாக விளங்கும் பரமனின் திருமேனியின் நிறம் போன்று கருத்து மேலே எழ வேண்டும். அவ்வாறு எழுந்த பின்னர் மூங்கில் போன்று வலிமையும் அழகும் பொருந்திய தோள்களை உடையவனும் தனது நாபினில் கமலத்தினை வைத்து உள்ளவனும் ஆகிய திருமாலின் கையில் காணப்படும் சக்கரம் போன்று பெண்ணியும் அவன் பயன்படுத்தும் சங்கம் போன்று முழங்கியும் அவனது வில்லாக்கிய சாரங்கத்திலிருந்து வெளிவரும் அம்பு கூட்டங்கள் போன்று இடைவிடாமலும் நீ பொழிய வேண்டும். இந்த உலகத்தில் உள்ளவர்கள் தங்களது நிலையிலிருந்து என்றும் தாழாமல் மேன்மேலும் ஓங்கி உலகம் வளமுடன் வாழும் வகையில் நீ மழை பொழிய வேண்டும். இவ்வாறு நீ செயல்பட்டால் நாங்களும் மிகவும் மகிழ்ச்சியுடனும் மார்கழி நீராட்டினை மேற்கொள்ளுவோம். இத்துடன் முடித்து கொள்ளலாம். நான் 5ஆம் பாசுரப்பாடலை நாளைக்கு மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.